ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம முக்கடலும் சங்கமிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலுக்குள்ளே கம்பீரமாக நிற்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு சீஷோர்லேருந்து 400 meters கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ராக்கி ஐலாண்டில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட ஸ்கல்ப்டர் வி கணபதி ஸ்தபதி அவர்கள், டெம்பிள் ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டரை ஸ்தபத்தின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை 1 January 2000 அந்த டைம் சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சாங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு இந்தியாவிலேயே 25th டாலஸ்ட் ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு அண்ட் பெடஸ்டலோட டோட்டல் ஹைட் 133 feet. இது திருக்குறளில் இருக்கிற 133 chapters டினோட் பண்ணும். ஸ்டாச்சுவோட ஹைட் 95 feet, பெடஸ்டலோட ஹைட் 38 feet. பெடஸ்டல்னால் ஒன்றும் இல்லை, அந்த பேஸ் தான் பெடஸ்டல். திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் ரைட் ஹேண்டில் 3 fingers வானத்தை பார்த்து இருக்கும். இந்த 3 fingers அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு திருக்குறளில் உள்ள 3 காண்டங்களை குறிக்கும். இந்த ஸ்டாச்சுவில் இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்லைட் பெண்ட் வச்சுருப்பாங்க. ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஹாலோ போர்ஷனாக தான் இருக்கும். திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பிளான் பண்ணது December 1975 சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். 15 April 1979 சிஎம்மாக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த ஸ்டாச்சுவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் 10 years கழித்து 6 September 1990 ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி ஸ்கல்ப்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட ஸ்கல்ப்டர் வி கணபதி ஸ்தபதி அவர்கள். இவரை சூஸ் பண்ணினதுக்கு காரணம், இவர் தான் ஸ்டோன் ஸ்டாச்சுவை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இதனால ஸ்டோன் ஸ்டாச்சு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா மெட்டல் ஸ்டாச்சுவை விட ஸ்டோன் ஸ்டாச்சுக்கு தான் டியூரபிலிட்டி அதிகம். யூஎஸ்ல இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஒரு காப்பர் மெட்டல் ஸ்டாச்சு தான், ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ணி 100 years தாண்டும் போது அதுக்கு நிறைய ரினோவேஷன் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ஸ்டோன் ஸ்டாச்சுவாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவை தயார் பண்ணுறதுக்கு 61.4 million rupees செலவாயிருக்கு. அதாவது அந்த டைமில் 6 crore rupees மேலே செலவாயிருக்கு. இந்த ஸ்டாச்சுவை தயார் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு கேட்டபோது, அந்த இடுப்பு பகுதியில் உள்ள பெண்ட் இருக்கக்கூடிய டிசைன் தான் அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. திருவள்ளுவர் ஸ்டாச்சு 3 workshops டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 workshops கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம் அண்ட் சோழிங்கநல்லூரில் இருந்திருக்கு. ஹை குவாலிட்டி கிரானைட் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சவுத் அமெரிக்காவில் உள்ள மாயன் டெம்பிள்ஸில் தான் பார்க்க முடியுமா. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் ஃபேஸ் மட்டுமே 6 meters ஹைட்டில் இருக்குது. இதோட காது, வாய், கண் எல்லாமே தனித்தனி கற்கள், கையால் செதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு 19 October 1999 அதோட பெடஸ்டலை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 1 January 2000 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பனிங் செரமனிக்கு இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ் அப்புறம் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க. 26 December 2004 வந்த சுனாமியை கூட இந்த ஸ்டாச்சு விட்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, 6 magnitude உள்ள எர்த்குவேக் கூட இந்த ஸ்டாச்சு தாங்கும். ஏன்னா இந்த ஸ்டாச்சு இருக்கக்கூடிய பெட் ராக் ஒரு பழமையான, எந்த ஃபால்ட்டும் இல்லாத ஒரு நேச்சுரல் பெட் ராக். திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு 4 years ஒருக்கா மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. அதோட சர்ஃபஸில் இருக்க உப்பு டெபாசிட்டை பேப்பர் பல்ப் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுப்பாங்க. இந்த ஸ்டாச்சுவை டூரிஸ்ட் போய் பார்க்குறதுக்கு வசதியாக சீஷோர்லேருந்து ஃபெரி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபெரி சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, போட் சர்வீஸ். திருவள்ளுவர் ஸ்டாச்சு பக்கத்திலே விவேகானந்தா ராக் மெமோரியல் இருக்குது. இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் மூலமாக கனெக்ட் பண்ணணுங்கிறது தான் விவேகானந்தா கேந்திராவோட ஃபியூச்சர் ப்ரப்போஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.